ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெக்னியூஸ் உடைய 12வது எபிசோட் வந்து பார்க்க போகிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாதம் கழிச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தா வந்து மேக்ஸிமம் ரெண்டு நியூஸ் தான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஒன்று வந்து இன்டோருடைய கோரை வந்து ரீபிராண்டிங், அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரோட லைஃப் வந்து முடிய போகுது. ஸோ இது ரெண்டு பற்றியுமே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்து எக்ஸ்பெக்டேட்டிங் நாங்களும் வாங்க இன்டோனிக்குள்ளே போவாங்க. முதல்ல இருக்கிற நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டெல் 20 வருஷமாக வச்சிருந்த பிராண்டிங் வந்து மாற்ற போகிறாங்க. ஸோ இதனால் நம்ம இன்டெல் சிபிஎஸ் வெண்டிங்க சொல்லியிருந்தோம், இன்டெல் கோரை 5, இன்டெல் கோரை 3, கோரை 7 அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் ரீசெண்டாக வந்த ரூமர் வச்சு பார்த்தா, ஆஷஸ் ஆஃப் தி சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்ல போகிற பெஞ்ச்மார்க்கில் புதுசாக பதிவு இன்டெல் சிபிஎஸ் வந்து வந்துருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்டெல் கோர் அல்ட்ரா 5300H அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக சிபிஎஸ் வந்துருக்குது. இது பார்த்திங்கன்னா புதுசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் சாம்பிள்ஸ்லேருந்து பெரிய விஷயம் வந்து இல்லைங்க. ஏன்னா பொதுவாகவே இன்டர்னல் சிபிஎஸ்லாமே வந்து இன்ஜினியரிங் சாம்பிள்ஸ் பேர் வேறையாக வச்சு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இது எதுக்கு இவ்வளோ பேசப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தொடர்ந்து இன்டலோடைய குளோபல் கம்யூனிகேஷன்ஸோடைய டேரக்டர் வந்து ட்விட்டரில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாங்க எங்களுடைய 14th வந்து ரிலீஸ்க்காக நாங்கள் வந்து ரீபிராண்டிங் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி திடீர்னு ரெண்டுமே நடக்கிறதுனால இன்டர்னல் பிராண்டிங் மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற பேச்சு பண்ணி போயிட்டு வந்துருக்குது. இந்த பிராண்டிங் எப்படி வரக்காக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டல் புதுசாக அல்ட்ரா சீரிஸ் சிபிஎஸ் பற்றி வரப்போதுங்க. நான் இப்போ முன்னாடியே பார்த்தா அந்த இன்டல் அல்ட்ரா 5 மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அந்த அல்ட்ரா சீரிஸ் சிபிஎஸ் மட்டும் அந்த மாதிரி வச்சுட்டு மற்ற எல்லாமே வேறு ஐஃபை i9 வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டலுக்கு அந்த ஐயை எடுத்தே ஆகணும் ஏதாவது தோணுது போலங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த அல்ட்ரா சிபிஎஸ் எல்லாமே அல்ட்ரா 9, அல்ட்ரா 5, அல்ட்ரா 7 அந்த மாதிரி சொல்லிப்பாங்க. மீதி இருக்கிற சிபிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் இன்டெல் கோர் 5, இன்டெல் கோர் 7, இன்டெல் கோர் 9 அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறாங்களாம். ஐ மீன் அந்த ஒரு ஐயா வச்சுக்கலாம், அவங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் சொல்கிறேன் பாருங்களேன், 20 வருஷமாக அந்த பிராண்டிங் சொல்லி சொல்லி திடீர்னு யாராவது கம்ப்யூட்டரில் என்ன பார்த்து அப்படின்னு மொட்டையை கேட்டால் கூட வந்து ஐஃபை இருக்குதுப்பா, i7 இருப்பா அப்படிங்கிற அளவு ஃபேமஸ் ஆகி விட்டாங்க. இப்போ திடீர்னு மாற்ற போகிறோம் அப்படின்னா அது என்னங்க அர்த்தம்? பட்டே எப்படி இருந்தாலுமே நம்ம புதுசாக வந்தால் அதை ஏற்றுக்கிட்டு அதான் சொல்ல ஆரம்பிப்போம் போல. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் 20 வருஷமும் வந்து ஒரு ஐக்கானிக் பிராண்டிங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டாலே திடீர்னு முதல்ல என்ன வரும், i3 i5 i7, இப்போ கொஞ்சம் வருஷமாக ரீசன் வந்து இருந்துச்சு. பட்டே இப்போ திடீர்னு இது மாத்திர போகிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ இருக்கிற விண்டோஸ் வெர்ஷன் தான் அடுத்த வரப்ப லாஸ்ட் ஃபீச்சர் அப்டேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சில் போயிட்டு இருக்குங்க. ஸோ சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, விண்டோஸ் 7 வந்து 2020 டைமில் வந்து இஓஎல் தந்தாங்களேங்க, எண்ட் ஆஃப் லைஃப் சப்போர்ட் இந்த January 14 நினைக்கிறேன் உங்களுக்கு ஞாபகம். அந்த மாதிரி இப்போ அடுத்து பற்றி விண்டோஸ் 10 வந்து இஓஎல் வந்து சொல்லியிருக்கிறாங்களாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, October 14, 2025 டைம் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா வந்து 2025 வரைக்குமே வந்து விண்டோஸ் 10 செக்யூரிட்டி அப்டேட் சரிக்கலாமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் 2025 வந்து எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீச்சர்ஸ் அப்டேட் வந்து இப்போ முடிச்சு, அதாவது விண்டோஸ் 10 ஃபீச்சர் அப்டேட்டாக இருக்கக்கூடிய 22H2 அந்த அப்டேட் தான் விண்டோஸ் 10 கடைசி ஃபீச்சர் அப்டேட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வருஷம் ஜனவரிலேருந்தே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 லைசன்ஸ் கீஸ்லாமே விற்கிற நிறுத்திட்டாங்க மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் விண்டோஸ் 11 மாறி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமாக கொண்டு வந்துருக்காங்க. சில 2 வருஷம் இருக்குது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் கூட எனக்கு வந்து விண்டோஸ் 10 ஒரு பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன் கேட்டீங்க, கொஞ்சம் அப்டேட்ஸை கொண்டு வந்து அது ஓரளவு கலர்ஃபுல்லாகவும் ப்ளேஃபுல்லாக மாற்றிருக்காங்க. அது சில விண்டோஸ் 11 கம்பேர் பண்ணுறப்போ விண்டோஸ் 10 தான் அது ப்ளேஃபுல்லாக இருக்கும், ஓரளவுக்கு அந்த ப்ரொஃபஷனல் லுக்காகவும் பார்த்தீங்கன்னா வந்து தெரியுதுங்க. ஏன்னா விண்டோஸ் 11 ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ளேஃபுல்லாக இருக்க மாதிரி எனக்கு வந்து பர்சனல் ஃபீலிங்கு. சில யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு பழகிடுங்க, அது வேறு கதை. உங்களுக்கு இது எப்படி சொல்லலான்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒன் ப்ளஸ் வந்து ஆக்சிஜன் வாய்ஸில் கலர் வாய்ஸ் மாற்றினாங்களேங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்லேஷனாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் சொல்ல வர்றது முன்னாடி பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ஆனால் ஓரளவுக்கு ப்ரொஃபஷனலாகவும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாகவும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஆனால் கலர் வாய்ஸில் எல்லாமே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாமே. மஸ்ட்லி விண்டோஸ் 10 என்ன கேட்டிங்க, இருந்த வரைக்கும் நல்லா தாங்க வந்துருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இஓ லைஃப் நானும் யூஸ் பண்ணி தான் இருப்பேன் நினைக்கிறேன். அது முதல் விஷயம், என்னால் விண்டோஸ் 10 வந்து சப்போர்ட் இல்லைங்க. பட் ஸ்டில் என்ன இருந்தாலும் விண்டோஸ் 10 இருந்த வரைக்கும் நல்லா தாங்க வந்துருந்துச்சு. சரி ஓகேங்க, மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு நியூஸ் தாங்க. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மே மாதம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா நான் போன வீடியோலாம் சொன்ன மாதிரி பெரிய பிரேக் பார்த்திங்கன்னா வந்து வரும். ஸ்டில் பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க, உங்களை நான் வேறு ஏதாவது வீடியோ பார்க்குறேன். அதுக்கும் தரவே பை.